இந்த தேர்தல் தமிழக மக்களின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் தேர்தல் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பற்றிய சிந்தனை, தமிழர்களின் குரல் பார்லிமெண்டில் கேட்கணுங்கிறதுக்காகத்தான் எங்களுடைய இது பிரதமரை மட்டும் முடிவு செய்யும் விஷயமாக எனக்கு தோன்றவில்லை. இந்த தேர்தல் நம்முடைய தலையெழுத்தையும் முடிவு செய்யும், அதற்கான அஸ்திவாரம் தான் இது. பிரதமர் யார் வந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது செய்பவர்களாக வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை. அதை எங்கள் உரிமைகளை கேட்டு வாங்க வேண்டியது எங்கள் கடமை. வரட்டும், அது நேரம் வரும்போது பார்க்கலாம். சார், இன்னைக்கு உங்களுடைய அறிக்கையில் வந்து ஏழு பேர் விடுதலை குறித்து எதுவுமே இல்லையா சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களோட மீட்டிங்லேயே அதை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த அறிக்கையை நீங்கள் முழுவதுமாக படிக்க நேரம் இல்லை, எங்கள் 10 மணிக்குள்ளே முடிக்கணும். இன்னும் நிறைய இருக்கிறது எங்கள் பிரகடனத்தில், அதை நீங்கள் படிக்க நேர்ந்தால் அது வெப்சைட்டில் வரும், அதில் கண்டிப்பாக அதை பற்றி இருக்கும். இல்லை, இது முழு அறிக்கை அல்ல. அதை படிப்பதற்கான நேரம் என்று கிடைக்கவில்லை. 10 மணிக்குள்ளே அந்த மீட்டிங்கை முடிக்கணுங்கிற ஒரு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு இருப்பதனால் அதை மீறவில்லை நாங்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.